வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சோசியல் சயின்ஸ் டேர்ம் 3 புவியியல் சாப்டர் 2 நிலவரைபட திறன்கள். இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டெட் அண்ட் போலீஸ். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஆன்சர்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இதற்கான ஆன்சரை நாங்களே சொல்லிடுவோம். த ஃபஸ்ட் க்வெஸ்சன் இஸ், 20th நூற்றாண்டில் தளப்பரப்பு அளவிடுதலின் புதிய நிலை. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை செயற்கைக்கோள் பதிமங்கள். The next question is, ஒரு நிலவரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை தலைப்பு. The next question is, நிலவரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடுகள். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை முறை குறியீடுகள். The next question is, மிக பரந்த நிலப்பரப்பில் குறைந்த விவரத்தை தரக்கூடிய நிலவரைபடம். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை சிறிய அளவை நிலவரைபடம். The next question is, உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள்கள். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை 24. The next question is, கூற்று. செங்குத்து கோடுகளும் இடைமட்ட கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் உருவாக்கும் வலையமைப்பிற்கு இணைப்பாயங்களின் அமைப்பு. காரணம், கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லும் கோடுகள் முறையே வடக்கை கோடுகள், கிழக்கை கோடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. The next question is, கூற்று. ஒரு நில வரைபடத்தில் உள்ள வரைபட குறிப்புகள் வரைபடத்தில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாது. காரணம், இது பொதுவான நிலவரைபடத்தின் அடிப்பகுதியில் இடது அல்லது வலதுபுற ஓரத்தில் காணப்படும். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை ஏ தவறு, ஆர் சரி. The next question is, கீழ்கண்டவனவற்றை பொறுத்துக. The given questions are: A. நில வரைபடங்களை உருவாக்கும் அறிவியல் கலை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். B. கருத்துசார் வரைபடம், ஜியாய்டு. C. புவியின் வடிவம், இன்மாசார். D. செயற்கைக்கோள், அரசியல் வரைபடம். E. நவ்ஸ்டார், நில வரைபட கலையியல். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை ஏ நிலவரைபடங்களை உருவாக்கும் அறிவியல் கலை, நிலவரைபட கலையியல். பி கருத்துசார் வரைபடம், அரசியல் வரைபடம். சி புவியின் வடிவம், ஜியாய்டு. டி செயற்கைக்கோள், இன்மாசார். இ நவ்ஸ்டார், அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இது மாதிரி வீடியோ செக்ஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.